நீதிபதிகள் நியமனம் மற்றும் இடமாறுதல் தொடர்பான பரிந்துரைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் 24 உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனம் மற்றும் இடமாறுதல் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் கொண்ட கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை அளிப்பதும் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிப்பதும் நடைமுறையில் இருந்தது. இந்நிலையில் கொலீஜியம் முறையில் மாற்றம் கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டு அதற்கான விதிகளை வகுத்தது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு முன் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 8 மாதங்களுக்கு முன்னரே கொலீஜியம் அளித்த பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தேசிய நலன் கருதி என்ற அடிப்படையில் தாமதிப்பது அதை நிறுத்தி வைக்கும் திட்டமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உயர்நீதிமன்றங்களில் காலியிடங்கள் 43% அதிகரித்துள்ளதாகவும் நிலுவையில் உள்ள வழக்குகள் 40% அதிகரித்துள்ளதாகவும் கருத்து தெரிவித்த நீதிபதிகள், 8 மாதங்களுக்கு முன் இடமாற்றம் செய்யப்பட்ட நீதிபதிகள் இன்னமும் இடமாற்றமாகவில்லை என்றும் பதிவு செய்தனர். இந்த நம்பிக்கையற்ற நிலை எப்படி ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இப்பிரச்சினையில் நீதித்துறை உரிய அறிவிக்கை வெளியிட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் கூறினர். இது தொடர்பாக மேலிடத்தில் விளக்கம் கேட்டு பதிலளிப்பதாக அட்டர்னி ஜெனரல் கூறினார். இதையடுத்து 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது.